தழலின் கற்றவை படுறவை வாரந்தோறும் ஒரு நூலை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த வாரம் அமினா, ஒரு நைஜீரிய பெண் போராளியின் உணர்ச்சிகரமான வாழ்க்கை. 29 மொழியில் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகளவில் கவனத்தை ஈர்த்த ஒரு நூல். முகமது உமர் என்பவர் எழுதியிருக்கிறார். தமிழில் தருமி. நான் உங்களுடன் முத்துக்குமரன். இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா பெண்களோட அடிப்படை உரிமைகளையும் அவர்களது சமூகத்தில் செயலாற்ற வேண்டிய கடமைகளை பற்றியும் வெகு சிறப்பாக எடுத்துரைக்கிறது. இந்த கதையின் நாயகி வந்து பார்த்திங்கன்னா அமினா. ஸோ அமினாவும் அவங்களோட தோழியும் ஒரு கல்லூரி விடுதிக்கு வெளியில் அப்படியே பேசிட்டே வராங்க. பேசிட்டு தன்னோட விலை உயர்ந்த காரில் வந்து அமினா வந்து வீட்டுக்கு புறப்படுறாங்க. புறப்பட்டு அப்படியே வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா யோசிச்சிட்டே வராங்க. என்ன யோசிச்சுட்டு வராங்கன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் அங்கே வந்து ஒரு மாநில மக்களவை தேர்தல் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து தன்னோட கணானான் அல்காஜி கர்ணா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ அதை முன்னிட்டு வந்து அங்கே வந்து ஒரு விழா வந்து ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா அமினாவை ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறார், அறிமுகப்படுத்துகிறார் அந்த கூட்டத்தில் எல்லாருக்குமே. அமினா வந்து தன்னுடைய 4வது மனைவியாகவும் அதே போல் தனது 3 மனைவிகளை எவ்வாறு மதிக்கிறானோ அதே போல் தனது 4வது மனைவியான அமினாவையும் மரியாதையுடன் நடத்துவேன் என்று சொல்கிறார். அதேபோல் தன் வாழ்வில் ஒவ்வொரு முறை வெற்றி பெற்ற போதும் ஒரு மனைவியை மணந்ததாகவும் கூறுகிறார். இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லும் போது ஒரு சிறு சலசலப்பு ஏற்படுகிறது. அதெல்லாம் வந்து அல்காஜிகர் வந்து ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறாரு. அப்புறம் வந்து விருந்து உபசரிப்பெல்லாம் முடிஞ்சு விழா மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அமினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் எதுவும் இல்லை. ஏன்னா பணக்காரர் கல்யாணம் செஞ்சதால் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாத ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து மயூரன்றவங்க வந்து அமினாவை பார்க்குறாங்க. இவங்க வந்து அமினாவுக்கு மொழி கற்றுக் கொடுக்குற ஆசிரியரோட பெண். அவங்க வந்து லாரான்ற பெண்ணை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு தெரியாது யார் அவங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் சிறுவயதிலே திருமணம் ஏற்பட்டு பிரசவம் அப்போ சிறுநீர் பையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து சொல்லும் போது அமினா என்ன சொல்லுவாங்கன்னா என்னென்ன நடக்கும்னு இருக்கோ அதை தான் நடக்கும், இதில் நான் செய்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதை கேட்டுட்டு வந்து மயிரோ போயிடுவாங்க. இப்படியாக ஒரு வாழ்க்கை வந்து அமினாவுக்கு போய்கிட்டே இருக்கும். இது நடுவில் வந்து அவங்களோட கல்லூரி தோழி பாத்திமா வந்து அடிக்கடி பார்த்துட்டு போவாங்க. பாத்திமா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு எதிராக செயல்படுற நிறைய விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கவங்க. ஸோ அவங்க வந்து அமினாட்டியே அடிக்கடி வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறையா வற்புறுத்துவாங்க. பட் அமினாவுக்கு வந்து இருந்து இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஒரு முறை அவங்க விடுதி அறையில் இருக்கும்போதே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீ இப்படியே பேசிட்டுனா இந்த அறையை விட்டு நான் காலி செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமினா சொல்லிடுவோம். ஸோ அமினாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. இப்போவும் வந்து பாத்திமா வந்து சொல்லுவாங்க, நீ வந்து உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் வந்து உன்னை பாதிக்கக்கூட ஒரு விஷயம் அதாவது அரசியலை வந்து நீ பற்றி நீ கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரைட்டு, சரி இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகத்தில் எந்த விதமான மாற்றங்களை நம்மளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமாட்டை கேட்பாங்க. கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற பெண்களோட அறியாமையை வந்து நம்ம போயிட்டோம்னா ஓரளவு முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே படிக்க தெரியாதவங்க எழுத தெரியாதவங்களாம் ஓரளவு அவங்களுக்கு படிக்க வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சமுதாயத்தில் வந்து ஓரளவு ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொல்லும்போது அமினா சரி பார்த்துக்கலாம் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் வந்து பாத்திமா ஒரு மாதிரி பரபரப்பாக வருவாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்களோட அமைப்பை வந்து பல்கலைக்கழகம் தடை செஞ்சுருப்பாங்க. சில அந்த அமைப்பில் இருந்தவங்களையும் கைது செஞ்சுருப்பாங்க. அடுத்து அவங்களோட அமைப்போட கூட்டத்தை வந்து அவங்க வீட்டில் நடத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அமினாவுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா அந்த நாட்டுக்கு எதிராக தான் அந்த அமைப்பு இருக்குது. ஸோ இவங்க வீட்டிலே வந்து அது நடக்கும்போது அமினாவுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் தன் கணவரை நினச்சி. சந்தர்ப்ப சூழ்நிலையாக அல்காஜிகர் வந்து அப்போ வந்து வேறு நாட்டுக்கு போயிடுவார். ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அமினாவுக்கு. ஸோ வந்து அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. அந்த குழு வந்து ரொம்ப சமுதாயத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தனி மனிதனும் சமூகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவங்க பாத்திமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாலும் வந்து அமினாவுக்கு வந்து ஒரு நல்லா தான் பேசுகிறாங்க, சமூகம் சார்ந்து நிறைய யோசிக்கிறாங்க அப்படின்றத என்ன தான் யோசித்தாலும் விருப்பம் இல்லாமலே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தை வந்து அமினா ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாங்க. என்னென்னா இவங்களாம் வந்து பெரும் பணக்காரர்கள், இவங்க ஏன் இவங்களை பற்றிலாம் யோசிக்கணும், சமூகத்தில் நடக்கிற எல்லாத்த பற்றியும் ஏன் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அமினா நிறைய டைம் யோசிப்பாங்க. இது மாதிரி ஒரு நாள் கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அல்காஜிகர் அந்த நேரம் பார்த்து வந்துடுவார். எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க போது நாங்கள் மதங்களை பற்றியும் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து பாத்திமா வழிமறித்து அல்காஜிகர்னாவோட ஒரு உரையாடலை நிறுத்துவாங்க. மதங்கள் நம்மளை வழிநடத்தும், மதங்களின் பெயரில் மனிதர்கள் எவ்வாறு இந்த சமூகத்தை தவறான பாதையில் வழிநடத்துகிறார்கள் என்பது வந்து அந்த நேரத்தில் வந்து அல்காஜிகர்னாவுக்கும் பாத்திமாவுக்கும் ஒரு சில உரையாடலும் மிக சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு கன்வர்சேஷன்லாம்.
கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். ஸோ அந்த மாதிரி பேசிங்கம்மா அல்லாஜி கண்ணா வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே அஞ்சு போய்வார். அதுக்கப்புறம் தான் அமினா வந்து ஒரு சில புக்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. திரும்பியும் பாத்திமா நிறைய டைம் வீட்டுக்கு வருவாங்க. சரி இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்கும். ஒரு தடவை வந்து பாத்திமாவும் அமினாவும் பேசிகிட்டு இருக்கும்போது மயிரா வந்து லாராவை பற்றி பேசுவாங்க. இப்போ பேசும்போது யார் இந்த லாரா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பிரசவம் அப்போ சிறுநீர் பை பாதிக்கப்பட்டு அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திமா என்ன சொல்லுவாங்கன்னா உன்னால் முடிஞ்சால் ஏதாவது செய்ய அப்படின்னு என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமாட்டி கேட்பாங்க. இது நான் சொல்ல முடியாது, உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்ய, அதாவது பெண்கள் சுயம் சார்ந்து இயங்க வேண்டும் அப்படின்றத தான் பாத்திமா அந்த இடத்துல சிறப்பாக சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துலையும் சிறப்பாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அமினா வந்து ஒரு நாள் லாராவோட வீட்டுக்கு போவாங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சமூகம் வந்து அடிப்படை வசதிகள் கூட இருக்காது. அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் விளாண்டுட்டுருக்கோம், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெலிஞ்சி போய் ஒரு உணவே இல்லாத மாதிரி எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த சமூகம் வந்து ஒரு பக்கம் வந்து ஆடம்பர செலவுகளை செஞ்சு கொண்டு மேலும் மேலும் பணத்தை சேர்த்து கொண்டே செல்கிறது, மறுபக்கம் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இந்த சமூகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொடியிலிருந்து தான் அமினா இந்த சமூகம் சார்ந்து இயங்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சமூகத்துலேயே இவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் எழுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு போயிட்டு லாராவை பார்த்து அவங்களுக்கு பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து தன் வீடு இக்கிலேயே ஒரு சிறு அறை ஒதுக்கி அங்கேயே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அல்வாஜிகாரன் வந்து ரொம்ப கோபமாக வருவார். ஏன்னே தெரியாது, வந்து பயங்கரமாக அமினாவை அடிச்சிருவார். ஏன்னே வந்து அமினாவுக்கு தெரியாது. அன்றைக்கி மாலை நேரத்தில் தான் அப்புறம் அமினாவுக்கு தெரிய வரும். என்னென்னா அல்வாஜிகாரனாவோட கார் டிரைவரான பாலாவுக்கும் அமினாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவே இருக்கும். அதை கேட்டு வந்து பயங்கரமாக அல்வாஜிகாரனை வந்து அடிச்சிருவார். அமினாவுக்கு வந்து அந்த பாலா யார் அப்படின்றதே தெரியாது. ஸோ இவர் வந்து நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தரை நினச்சி நம்மளை ஏன் இந்தளவுக்கு அடிக்கணும், ஏன் இந்த மாதிரி நடக்கணும், இதுதான் இந்த சமூகமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே அழுதுகிட்டே வாழ்க்கை சில நாள் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்திமாவோட சேர்ந்து சரி இந்த சமூகம் சார்ந்து ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பக்காரா உதவி குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பிப்பாங்க. அந்த குழு மூலமாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற படிக்க தெரியாதவங்களுக்குலாம் நிறைய எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்பு சார்ந்து டெய்லி கிளாஸஸ் வகுப்புகள்லாம் நிறைய எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பக்காரா சுகாதார குழுன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தெருக்களெல்லாம் சுத்தம் செய்வாங்க. தெருக்களெல்லாம் சுத்தம் செஞ்சு ரொம்ப சுகாதாரமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் நிறைய செவிலியர்கள்லாம் கூட்டு வந்து நிறைய பேர் பேச வைப்பாங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய பெண்கள் சம்மந்தமான நிறைய விஷயங்களை முன்னெடுப்பாங்க. அதேமாதிரி உலக பெண்கள் தினமான மார்ச் 8 அன்னைக்கு அங்கே இருக்கிற குடும்பங்களில் நடக்கிற பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் எல்லாம் வந்து அப்படி நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா அந்த சமூகத்தில். ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நிறைய உரையாடல் நடத்துகிறாங்க. இப்படியே இது ரெண்டுமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பக்காரா சுகாதார குழு மூலமாக தடுப்பூசி திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அமினா வந்துட்டு நிறைய யோசிப்பாங்க, இதுப்போ வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்காரா கூட்டுறவு முறைன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. நிலம் மதித்திருப்பவர்களுக்கும் நிலம் இல்லாத வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிதான் அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு விவசாயம் செய்யணும், அதிலிருந்து வரக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டி அதே குழுவுக்கு கொண்டு வந்து ஸோ அந்த குழுவை வந்து சுதந்திரமாக யாருடைய உதவியும் இல்லாமல் வரும் காலத்தில் அது செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமினா ஒரு இதை வந்து முன்மொழிவாங்க. ஸோ சரி கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அமினாவோட குழந்தை ரஷித் என்ப சின்ன குழந்தை, ஒரு 6 குழந்தை, அந்த குழந்தைங்க வந்து ஃபீவர் அடிக்கும். ஃபீவர் ரொம்ப கட்டுக்கடங்காது, ரொம்ப ஹெவியாக போயிடும். யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க, தன் கணவனை எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க அந்த நேரத்தில். சரி வேறு யாருமே இல்லைன்றதுக்காக அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மருந்து வாங்கிட்டு வர சொல்லுவார். அவர் மருந்து வாங்கிட்டு வந்து மருந்து கொடுக்கும்போது அந்த குழந்தை ரொம்ப தூக்கி போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த குழந்தை எப்படிங்க நான் மருந்து கலக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மருந்து கலக்கிட்டு வரும்போது கரெக்டாக அல்வாஜி கர்ணா உள்ளே வரும்போது என்ன நடந்துட்டுருக்கு, என் வீட்டிலே இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போட்டு ரெண்டு பேரையும் பயங்கரமாக அடிச்சிருவார். அடிச்சுட்டு போயிடுவார். அமினா மயக்கம் அடைஞ்சிருவாங்க, அடித்த அடியில் ரத்தம்லாம் பயங்கரமாக வந்துடும். ஸோ அதில் மயக்கம் அடைஞ்சிருவாங்க. மூச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து தன்னோடய இறுதி மூச்சை வந்து விட்டுரும், இறந்துடும். ஸோ இறந்தவொடனே அதுக்கப்புறம் அழுது அமினா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சமூகத்தில் இவ்வாறான கொடுமைகள் கூட நான் நிகழுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருப்பாங்க. அது மீறி அப்புறம் இந்த குழு சம்மந்தமாக இயங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சுகாதார இந்த கூட்டுறவு முறை மூலமாக நிறைய விதைகள் சோளம் விதைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அறுவடைக்கு வந்துடும். இப்படி அறுவடைக்கு வரும்போது அதை வந்து ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க.
அந்த விழாவில் வந்து எல்லாருமே வந்து யூனிஃபார்மில் வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அமீனாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அல்காஜி கருணா வந்து ஒரு ஆங்கிலேயரை வந்து கூப்பிட்டு வருவார். அதாவது ஒரு பருத்தியாலை இறங்கிக்க போவதாகவும் அதுக்கு வந்து அமீனா தான் தலைமை ஏற்க போவதாகவும் இந்த பெண்கள்லாம் அதில் வேலை செய்ய போவதாகவும் அமீனாட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்திவிட்டு அவர் போயிடுவார். இதுக்கு நடுவில் அந்த ஒயிட் கேட் என்று அழைக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கும் அமீனாவுக்குமான ஒரு கன்வர்சேஷன் ஒரு உரையாடல் நிகழும். அந்த உரையாடல் வந்து வெகு சிறப்பாக இருக்கும். அவங்க வந்து நாங்கள் உங்கள் நாட்டை ஹெல்ப் பண்ண வரோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வாறெல்லாம் எங்கள் நாட்டை சுரண்டீர்கள் என்பது போன்ற ஒரு உரையாடல் வந்து அமீனா நிகழ்த்துவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த உரையாடலாம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். இதை கேட்டு அந்த ஒயிட் கேட் ஓடியே போயிடுவார், நான் உங்கள் நாட்டில் தொழிற்சாலையாக ஆரம்பிக்கலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அமீனா வந்து இந்த மூன்று இயக்கங்களையும் சேர்ந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ இந்த கூட்டுறவு இயக்கம், கல்வி திட்டம், சுகாதாரம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அந்த நாட்டில் வெகு சிறப்பாக பேசப்படும். இப்படியே போயிட்டுருக்கும்போது அல்காஜி கருணாவிலேயே ஒரு சில சட்டங்கள் அந்த நாட்டில் வந்து இயற்றப்படும் பெண்களுக்கு எதிராக. அதாவது பெண்களை வந்து வரி செலுத்த வேண்டும், வியாபாரமோ எதுவும் வேலையோ செய்யக்கூடாது, பள்ளிகளுக்கு பெரும்பாலுமையான பெண் குழந்தைகளுக்கு கூட அனுப்ப தேவையில்லை என்பது போன்ற நிறைய ஒரு பெண்களுக்கு எதிராக நிறைய சட்டங்களை இயற்றுவார்கள். அந்த நேரத்தில் வந்து பாத்திமா வெளியூர் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா குழுக்குமே வந்து தடை செஞ்சுருப்பாங்க. அதேமாதிரி குழுவாக யாரும் சேரக்கூடாது அப்படின்னு தடை வச்சுருப்பாங்க. கண்டவுடன் சுடுறதுக்கும் ஆர்டர் போட்டிருப்பாங்க. இப்படியே போயிட்டுருக்கும். ஸோ ஒரு நாள் ரம்ஜான் நோன்பு திருவிழா நடந்துகிட்ருக்கும். அப்போ வந்து அந்த நோன்பு திருவிழா அன்றைக்கி எல்லாருமே துழ போயிடுவாங்க. ஸோ அப்போது நம்ம ஒரு கூட்டம் போடலான்னு சொல்லிட்டு அமீனா வந்து ஒரு கூட்டம் செஞ்சு போடுவாங்க. இந்த சட்டங்களை பற்றி நிறைய பேசுவாங்க. பேசிட்டு நம்ம கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லோரும் குழுவாக சேர்ந்து நம்மளை எதிர்ப்பு தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போவாங்க. அவங்களும் உங்கள் வீட்டில் இருக்க உணவுப் பொருளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லாருமே போயிடுவாங்க. போயிட்டு ஒரு ஆற்றங்கரை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் வந்து எல்லாமே தங்கியிருப்பாங்க. எல்லா பெண்களுமே அவங்களுக்கு அந்த அவங்க குடும்பம் சார்ந்த இவ்வளவு பிரச்சனையிலே ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு நாள் பேசிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நிறைய பெண்கள் சம்மந்தமான நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து சிந்திச்சு நிறைய பேசுவாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து போலீஸ் வந்து அவங்கள தாக்க வந்துடுவாங்க. ஸோ கண்ணீர் குண்டுகள் போய் துப்பாக்கி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் வந்து லாரா வந்து சுட்டு தள்ளப்பட்டு விடுவாள். இவங்க எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் கொண்டு போய் சிறைசாலையில் வச்சுருவாங்க. அமீனாவை மட்டும் தனியாரையில் வச்சுருவாங்க. அங்கே ஒரு சிறை அதிகாரி வந்து இவங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து பாத்திமாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புவாங்க. நான் நன்றாக தான் இருக்கேன், பட் மற்றவங்களாம் அவங்களுக்கான தேவையான உடை உணவு கூட கிடைக்கலான்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு எதாவது செய்ய முடியாது செய்யின்ட்டு ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அல்காஜி கருணா வந்து பேசுவார், நீ வந்து எதிர்கட்சியின் தூண்டுதலாக தான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ, உன்னை நான் வெளியில் கூப்பிட்டு வந்துடுறேன், உன்னை மட்டும் வெளில கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அமீனா வந்து கண்டிப்பாக முடியவே முடியாது, நாங்கள் உங்களோட சட்டத்துக்கு எதிராக தான் நாங்கள் வந்து இதை எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி, அதே மாதிரி நானும் வெளில வரமாட்டேன், என்னோடய குழு நண்பர்கள் யாரும் இல்லாத நான் வெளியில் கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்கெல்லாம் கொண்டு போயிட்டு கோர்ட்டில் நிறுத்திடுவாங்க. கோர்ட்டில் நிறுத்தும் போது அவங்களோட தோழி ராபின்றவங்க தான் வந்து அமீனாவுக்கு பதிலாக வாதாடுவாங்க. அமீனாவின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் உடைத்தெறிந்து எப்படி வெளியில் கொண்டு வராங்க அப்படின்றது தான் மீதி அந்த கன்வர்சேஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமீனாவின் மீது வந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வந்து ராபி வந்து உடைத்தெறிந்துருவார்கள். அதுக்கப்புறம் நீதிபதி வந்து பர்சனலாக வந்து சரி நான் உங்களை இதில் இருந்தாலும் விடுதலை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமீனாவுக்கும் அந்த நீதிபதிக்குமான ஒரு உரையாடலும் நிகழ்த்துவாங்க. அதெல்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். எப்படிலாம் ஏன் எதிர்க்கிறீங்க, அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் குழுவாக செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து அந்த நீதிபதி கேட்பார். அவங்களெலாம் எப்படி அமீனா பதில் சொல்கிறாங்க அப்படின்றது வெகு சிறப்பாக பதில் சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த கேஸ்லேருந்து விடுவிக்கப்பட்டு வெளியில் வந்துடுவாங்க. இதோட கதை முடிகிறது. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்றது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் அனைத்தையுமே வந்து இந்த அமீனான்ற நாவல் வந்து சிறப்பாக எடுத்துரைக்கிறது. அதேபோல் ஒரு மதம் மனிதர்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பதையும் தெள்ள தெளிவாக கூறுகிறது. மேலும் முதலாளித்துவக்கு எதிரான கருத்துக்களையும் முன்மொழிகிறது. கண்டிப்பாக அமீனா அனைவர் மனதிலும் விதைக்கப்பட வேண்டிய ஒரு நாவல். நன்றி.